So now we see question number 11. Which is next part to from? Prove that this is equal to 0. Finally, all of them cancel. Answer is 0. This is so many times we have learned the formula for this. Sin of b minus e. Formula is sin a cos b minus cos a sin b. A by the b, then b by the c. But எனக்கு ஓவரலா சொல்றப்போ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அப்படிதான் சொல்லுவேன். பட் எழுதுறப்போ பி சி அப்படின்னு சொல்லி மாத்திக்கோ. ஸோ அதே தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மிஸ் வந்து சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பின்னு சொல்றாங்க, ஆனா எழுதுறப்ப வேற மாதிரி எழுதுறாங்க அப்படின்னு யூ மே திங்க் இட் தட் இஸ் கரெக்ட் ஒன்லி. எனக்கு அந்த மெத்தட் தான் ஈஸியா இருக்கு. வை கா பி கா சி தென் அதே மாதிரி இங்க பிளஸ் இடம் பத்தாவது மடிச்சு எழுதணும். அதே மாதிரி இருக்கு எழுதலாம் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி வை இந்த இடத்துல காஸ் சி காஸ் ஏ நீட்டா அதை வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் நீட்டா இருந்திருக்கும். பிளஸ் அதே மாதிரி தேர்ட் ஒன் இது எழுதி ஈஸியாக எழுதிடலாம் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி தென் த ஹோல் பை இந்த காஸ் ஏ காஸ் பி நமக்கு ஈக்குவல் டு ஜீரோ வரணும் இல்லையா. இப்போ இந்த தனித்தனியாக கொண்டுப்போம். இங்கே எப்படி எழுதிக்கலாம் சைன் பி காஸ் பி பை ரி பொதுவாக டிக்னாமெட்ரி முக்கோணவியல் பொறுத்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன ஃபார்ம்லாம் நிறைய இருக்கு இருந்தேன் என்ன இந்த ஃபார்ம்லாவை நம்மளால லேர்ன் பண்ண முடியாதா அதை மெமரியில் வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் அதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது டிக்னாமெட்ரி தென் பேசிக் அல்ஜிப்ரா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். மைனஸ் காசி சைன் ஏ இல்லையா சைன் ஏ பை காசி இது மட்டும் எழுதுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. இந்த ஏ பிஎல்லாம் கொஞ்சம் எழுதணும். பை பிளஸ் இங்கே என்ன இருக்குது சைன் ஏ காஃபி காஸ் ஏ காஃபி மைனஸ் காஸ் ஏ சைன் பி பை காஸ் ஏ காஃபி எல்லாம் கேன்சல் ஆகுது என்னன்னு பார்க்கலாம். காசி காசி அப்போ மிச்சம் என்ன இருக்கு டேன் பி இது நமக்கு ஃபார்முலா தெரியும் சைனே பை காசியே டேன் ஏ தென் மைனஸ் எது கேன்சல் ஆகும் காசி காசி சைன் பை காஸ் டேன் ஓகேவா பிளஸ் காஸ் காஸ் கேன்சல் சைன் பை காஸ் டேன் சி பிளஸ் இது கேன்சல் ஆகும் காசும் காசும் கேன்சல் ஆகிடும் இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு ஏதாவது ஒரு மைனஸ் இட்டோம்னாலும் இந்த இந்த டேர்ம் எழுதிட்டோம் இந்த டேர்ம் எழுதியாச்சு இந்த டேர்ம் எழுதியாச்சு அடுத்தது என்ன பண்ணணும் மைனஸ் ஒன்னால் தான் நான் பார்த்தேன். ஏன்னா இங்கே வந்து மைனஸு ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் அப்படின்னு வரணும். ஸோ சைன் பை காஸ் டேன் ஏ அடுத்தது காஸ் பி காஸ் பி இங்கேயும் ப்ளஸ் டேன் ஏ இல்லாட்டி நான் மடிச்சு எழுதுறேன் அப்படி இருக்கணும். ஸோ ப்ளஸ் டேன் ஏ அடுத்தது எது சைன் வரணும் மைனஸ் வரணும் இங்கே எது கேன்சல் ஆகும் காசியே காசியே. ஸோ இங்கே டேன் பி ஹவ் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா. இங்கே ப்ளஸ் டேன் பி மைனஸ் டேன் பி மைனஸ் டேன் சி ப்ளஸ் டேன் சி மைனஸ் டேன் ஏ ப்ளஸ் டேன் சி ஈக்குவல் டு ஜீரோ ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுற அழகாக ஒவ்வொன்றையும் டினாமினேட்டர் பிரித்து எழுதிட்டு கேன்சல் பண்ணி இதை பண்ணிட்டு போகிறோம். ஸோ தேங்க்யூ.